எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வாழ்க்கையில் உங்கள் லட்சியம் என்ன? பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நமக்கு பெரிய பெரிய சவால்கள் வரும். அந்த சவால்களை ஜெயிக்கிறது அதுதான் ப்ரியாரிட்டியா, அந்த சவாலை எதிர்கொள்வது ப்ரியாரிட்டியா, தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்க்கறது ப்ரியாரிட்டியா? யாரை கேட்டாலும் ஸ்டாண்டர்ட் பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிச்சிடணும், வெற்றி காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி காணாதவங்க என்ன பண்ணுறாங்க, துவண்டு போய்ட்றாங்க, சில பேர் தற்கொலை வரைக்கும் போய்ட்றாங்க. அப்போது இந்த வாழ்க்கையோட சாராம்சம் என்ன? வாழ்க்கை என்ன சொல்லுது? ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லுதா? நீங்கள் பகவத்கீதை சீரியஸாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த பார்ட்டிசிபேஷன் கூட ஊக்கம் உற்சாகத்தோடு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களான்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ கிடையாது. ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு கிளாஸ் ரூமு 40 பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 பேருமே ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? 40 பேருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இது எங்கேயாவது நடந்திருக்கா? நடக்குமா? அதே மாதிரி 40 பேரும் ஃபெயில் ஆகிடுவாங்களா? இதுவும் நடக்காது. கரெக்டா? ஸோ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, டாப் டென்ல வருவாங்க, டாப் டென்ல வருவாங்க, 20th தேர்ட்டித் ரேங்க் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, ஒரு 10 பேர் ஃபெயிலாகவும் ஆவாங்க. இது எல்லா கிளாஸ் ரூம்லையும் நடக்கும். ஸோ வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்கணும்னா, முயற்சி செய்யணும், உத்வேகத்தோடு செய்யணும், ஒரு ஆர்வத்தோடு செய்யணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து என்ன வேணால் ரிசல்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுடணும். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்களேன். எல்லா கல்பத்திலையுமே கலியுகத்தினோட கடைசியில் வராரு. 1936 to 2036 இந்த 100 வருஷம் வந்து நம்ம சங்கமம்னு சொல்கிறோம். அந்த டைமில் அடுத்த கல்பத்துக்கு, சத்தியுகத்துக்கும் திரையோகத்துக்கும் தேவைப்படுற 33 கோடி தேவதேவதே ஆத்மாக்களை உருவாக்குறதுக்கான ஹோம்ஒர்க் இங்கே பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அது பண்ணி முடிச்சோடனே என்ன ஆகிடும்? இந்த கல்பம் விநாசம் வந்துடும், சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் அங்கே துவாபரிகத்திலேருந்து மனிதர்கள் விழ ஆரம்பிப்பாங்க, அதாவது குணங்கள் படி விழ ஆரம்பிப்பாங்க. அவங்கக்குள்ள தேகபிமானம் வந்துடும், காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க, திருப்பி கடற்கடன் விழ ஆரம்பிப்பாங்க. திருப்பி அடுத்த கல்பத்தில் இதே மாதிரி டைமில் வந்து 20 திருப்பியும் கிளாஸ் எடுப்பார். என்ன சொல்ல வரும்? இது எல்லா வீட்டும் இப்படி தான் திரும்ப நடக்குது. அப்போ பரமாத்மா வந்து இன்ட்ரெஸ்ட் விட்டுறாரா? தூண்டு போய்டுறாரு. என்னடா இது, எல்லா கல்பத்துக்கும் வர வேண்டியிருக்கு, எல்லா வாட்டியும் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு, எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்க வேண்டியிருக்கு, எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு, வீட்டுக்கு போனோம்னா திருப்பி அவங்க வராங்க, திருப்பி அவங்க விழுந்துறாங்க, திருப்பி நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு, எல்லா கல்பத்தையும் நான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வெற்றி தோல்வி அதை பார்த்துருந்தா பரமாத்மா வந்திருக்கவே மாட்டார். கரெக்டா? இது ஒரு நாடகம், இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவர் வந்து எப்போவுமே அவரோட சந்தோஷத்தை வந்து அப்படியே டிசி கரண்ட் மாதிரி வச்சுக்கிறார். இந்த புரிதலும் நமக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பிரேமானந்த நாரன்ற ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறார், ராஜயோகத்தை பற்றி அவர் கற்றுக்கிட்டதை தன்னோட சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்கிறார். ஓகேவா? இப்போ தமிழில் தான் வீடியோ போடுறோம், தமிழில் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பேசுகிறோம். ஒரு 7 கோடி மக்கள் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 6 வருஷமாக யூடியூப்பில் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் பக்கத்தில் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்ம 7 கோடி பேரும் தெரிவிச்சிட்டோமா? இல்லை, ஒருத்தருக்கும் சொல்லலையா? அப்படியும் கிடையாது. அப்போ பிரேமானந்த நாராயண ரோல் என்ன? என்ன பண்ணாலும் 7 கோடி பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தோண்டு போயிடுறாரா? இது வந்து யாருக்குமே ரீச் ஆகலை அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லை. பிரேமானந்த நாராயண ரோல் என்ன? தனக்கு தெரிஞ்சதை தன்னுடைய சகோதர சகோதரிக்கு ஷேர் பண்ணுறது, எந்தூசியாஸ்டிக்காக சந்தோஷமாக ஜாலியாக கொடுக்கறது. ஓகேவா? கேட்குறவங்க எப்படி யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, என்ன டெய்லி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கான், அவனுக்கு என்ன அவனுடைய எடுத்துக்கிற லட்சியத்துக்கு மேலே அவ்வளோ அக்கறை? ராஜீங்க சொல்கிற விஷயம் இவ்வளோதான், நம்ம எல்லாருமே ஒரு உயிர், அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டுருக்கோம். உயிர்ன்ற பார்வையில் இன்றைக்கி 800 கோடி பேர் பூமியில் இருக்கோம்னா சகோதர சகோதரர்கள். ஆத்மான்ற பார்வையில் சகோதர சகோதரர்கள், ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி. இந்த ராஜ்யங்கள் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, எண்ணம் சொல் செயல் மூலம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் பேர் பரமாத்மா, அவருடைய இயற்பேர் சிவன், உலகம் வரும் அல்லா ஜஹோவா காடுன்னு சொல்லுது. இதுதான் நாலேஜ். ஓகே, இதை அவர் கன்சிஸ்டண்டாக சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ நான் எதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னா,
இந்த வீடியோ 7 கோடி பேர் பார்ப்பாங்களா அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அது இல்லை என் வேலை. அது மாதிரி யாரும் நம்மளுக்கு பார்க்கவே இல்லையா, அது இல்லை நம்ம வேலை. தினசரி செய்யறது செய்யணும். இதே தான் என்ன ஆகும் அடுத்த கல்பத்தில் ஃபஸ்ட்டு வாட்டிலேருந்து இது பண்ணுவோம். வீடியோ போட வேண்டிய டைமில் வீடியோ போட ஆரம்பிப்போம், கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது நமக்கு தெரியாது 7 கோடி பேரும் பார்ப்பாங்களா, இல்லை சுத்தமாக பார்க்க மாட்டாங்க, அப்படி இல்லை. ஸோ வாழ்க்கையுடைய லட்சியம் ஜெயிக்கிறதும் கிடையாது, தோக்கிறதும் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, பிரச்சனைகளை சமாளிப்பது, அதை எதிர்கொள்வது. இதனால் தான் பகவத்கீதையில் அந்த ஸ்டாண்ட் அந்த வரிகளே இருக்குது. உன் கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஏன்னா இது ஒரு நாடகங்க, இதில் என்னங்க எதிர்பார்க்கறதுக்கு இருக்குது? அது கொடுக்கப்பட்ட ரூல்ஸ். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல பாருங்களேன். இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க அப்போ பசங்க, ஓகே, ஜெயிக்கிறத பற்றியும் கவலை இல்லை, தோக்கிறத பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சும்மா இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி என்ன பேசுவாங்க, நீ சும்மா இருந்துட்டேன்னு பேசுவாங்க. ஆனால் முயற்சி எடுக்கிறவன், இப்போ அர்ஜுனனுக்கு அதுதான் சொல்லார் ஸ்ரீகிருஷ்ணன், கடைசி அர்ஜுனன் தோக்கவாசியாக நான் போடலை, கடைசி அவங்க தானே ஜெயிக்கிறாங்க, அவங்க தானே அரசாட்சி அமைக்கிறாங்க, சரியா? இந்த புரிதலோடு இருக்கணும். அந்த 18 நாள் போரில் இடையில இவங்களுக்கு செட்பேக் வந்தது பாண்டவர்களுக்கு. கடைசியாக 18வது நாள் தான் போரே முடிஞ்சு இவங்க ஜெயிச்சிருக்காங்க, கரெக்டாக. இந்த செட்பேக்கெல்லாம் வரும்போது தோண்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் பகவத்கீதையில் இப்படி சொல்கிறாங்க. அதாவது தோல்வியை கண்டு இது ஆகிடாதீங்க. ஸோ வெற்றியும் தோல்வியும் ஐடியாலஜி கிடையாது, அது இல்லை ஐடியா. நம்மளோட ஐடியா என்னென்னா, என்தூசியாஸ்டிக்காக எதிர்பா ஐ மீன் சவால்களை சந்திக்கிறது, சரியா? இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கிறதே இருக்குது. இப்போ பாருங்களேன், குழந்தைங்கள ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைங்க இருக்கிற ப்ரெஷர் தான் ஜாஸ்தி. எப்பவுமே அதை தக்க வச்சுக்கணும், அப்படி இருக்கவே கூடாதுன்றாங்க. ஜாலியாக படிங்க, ஜாலியாக எக்ஸாம் எடுங்க, ஜாலியாக ஃபஸ்ட் ரேங்க் எடுங்க, இல்லை செகண்ட் ரேங்க் எடுக்கிறீங்க, தேர்ட் ரேங்க் எடுங்க, எந்த ரேங்க் எடுத்தாலும் சரி, நம்மளுடைய சந்தோஷம் நம்மளை விட்டு போகக்கூடாது, சரியா? யாராவது இந்த மனநிலையில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும், ஃபஸ்ட்டு வந்தே ஆகணுன்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? அதே மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவங்க தான் வாழ்க்கையில் தோக்குறாங்க, அப்படியும் இருந்துடாதீங்க. ஆர்வமாக ஒரு பிரச்சனையை சவாலை சமாளிங்க, சந்தியுங்க. ஓகே, நான் சொல்ல வந்த கருத்தை நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். இது விஷயமா உங்கள் கருத்து என்ன, சவால்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றது உங்கள் பார்வை என்ன? ஜெயிக்கணும் அந்த ஆங்கிளில் பார்க்கணுமா, பார்ட்டிசிபேட் பண்ணால் போதுன்ற ஆங்கிளில் பார்க்கணுமா, தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற பார்வையில் பார்க்கணுமா? இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.